இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த காலகட்டம் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து திருவாரூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஜாதகத்தில் வந்து நோய் சார்ந்த விஷயங்கள் எப்போது தீரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவருடைய லக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜென்ம லக்கணம் வந்து மேஷம். அவருடைய வயது 21 வயது. இன்றைய லக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிதுன லக்கணம். இப்போ மிதுன லக்கணத்தை நம்ம எடுத்துக்கிட்டு ஆய்வு பண்ணுவோம். மிதுன லக்கணம் என்பது என்ன அப்படின்னா, மிதுன லக்கணத்தில் ராகு கேது. இந்த ராகு கேது எப்படி வந்து இயக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அதனுடைய தன்மைகளை அந்த இடத்தில் முழுமையாக எடுத்துக்கொள்ளும். அப்போ அந்த ராகு கேது அப்படின்றது என்னுடைய முன்னோர்களுடைய, எப்படி என்னுடைய தாத்தா பாட்டியோட ஒரு சார்ந்த, பரம்பரை சார்ந்த, ஒரு நோய் சார்ந்த விஷயத்தை பற்றி இவங்க கேட்கலாம். எங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சு, எங்கள் ஆத்தாவுக்கு இருந்துச்சு, எங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருந்திருக்கு. அப்போ இதை கொஞ்சம் நம்ம கவனமாக கையாளணும். சரி, இப்போ இவங்களுக்கு தீர்வு உண்டா அப்படிங்கிறத வந்து முதல்ல சொல்லிடுவோம். 2022 11வது மாதம் நவம்பர் மாதத்துக்கு பிறகு ஒரு இவங்களுக்கு ஒரு தீர்வுக்கான முயற்சிகள் பண்ணலாம், ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எப்படி 2022 நவம்பர் மாதத்துக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சார். அதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா, இதனால் வரைக்கும் அவங்க என்ன மருந்து எடுத்துக்கிட்டாலும் அந்த மருந்து உள்ளார வந்து உடலில் சேராது. அந்த சேர்ந்தாலும் அந்த மூளை சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இந்த லக்கணத்திற்கு, அதாவது மிதுன லக்கணத்திற்கு 12 குருவும் சனியும் சேரும்போது, ஏஎல்பி படி குருவும் சனி சம்பந்தப்பட்டால் மூளையோட செயல்பாடுகளும் நரம்போட செயல்பாடுகளும் ஒரு அதீத அழுத்தத்தை கொடுக்கும். அதுதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன வயசு தானே சார், 21 வயசு தானே சார். அப்படியெல்லாம் நம்ம இந்த காலகட்டத்தில் மனிதனுடைய தன்மைகள் எல்லாமே மாறி போச்சு. உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறி போச்சு. உணவு சம்மந்தப்பட்ட ஒரு கண்ட்ரோல் இல்லை. தாத்தா பாட்டி காலத்தில் கம்பும் கேழ்வரும் சொன்ன தின்ன காலம் வந்து நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன, நம்ம வந்து துரித உணவுகளோடு சம்மந்தப்படுத்தி இன்றைக்கி சாப்பிட்டு இன்றைக்கி வந்து உடல் பெருக்குது, ஆனால் அதில் வந்து சத்து இல்லை அப்படிங்கிறத உண்மை. அதுதான் நோயோட அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, அங்கே ஒரு உறுதியான தன்மை இல்லை. அதற்கு வந்து எளிமையை வந்து பாதிக்குது, தொற்று கிருமிகள் வந்து பாதிக்குது. இந்த ஜாதகத்துலேயும் இப்படி தான் வந்து பழைய, அதாவது எப்படின்னா இந்த சனி எப்படியுமே 12 இருந்தார். அச்சய இலக்கணத்திற்கு 12 சனி இருந்தால், இது அச்சய இலக்கண பத்தியோட விதிமுறைகள் படி வந்து பார்த்திங்கன்னா 12 இருந்தால் ஒரு 4 வருடம் 5 மாதங்கள் இந்த ஜாதகர் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் சார். அப்படி இல்லை சார், அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அது அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா குருவும் 12, அது ஒரு 4 வருஷம் 5 மாதம். அதுவும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 8 வருஷம் 9 வருஷம் வந்து இந்த ஜாதகத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கலை, உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. இதுக்கு நீங்கள் எந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் 2022 நவம்பர் வரைக்கும் அந்த மருந்து மாத்திரைகள் மாற்றி கொடுக்கப்படும், அல்லது மருந்து மாத்திரைகள் அந்த உடம்பு ஏற்றுக்காது. அப்போ 2022 நவம்பர் பிறகு நீங்கள் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் அவருடைய மனம் வந்து என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து இந்த லக்னாதிபதி புதன் 5 இருக்கும்போது கனவு கற்பனைகள், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது. இப்படி இந்த பூர்வீகம் எப்பயுமே வந்து இந்த சுக்கரன் வீட்டில் புதன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பழைய நரம்பு சார்ந்த நிகழ்வுகள், தாத்தா பாட்டிக்கு நரம்பு சுருட்டல் இருக்கும், அதேமாரி வரும். நரம்பு சம்மந்தப்பட்டது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஒரு மூளை சம்மந்தப்பட்டது, இது ரெண்டுமே வந்து எதிர்பாராத ஒரு நிகழ்வுகளை இந்த ஜாதகத்துக்கு கொடுக்கும். கண்டிப்பாக வந்து அச்சய இலக்கண பத்ததிப்படி சனியும் குருவும் 12 இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்த்த யோகம் கிடையாது. புதன் 5 இருந்தாலும் ஒரு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நோயால் இந்த ஜாதகர் பாதிக்கப்படுவார் சார். இப்போ வந்து ஆத்ம கிரகம் சூரியனை ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னா, சூரியன் வந்து ஏஎல்பிக்கு 6, அதாவது விருச்சகத்தில் சூரிய பகவான். அப்போ ஆத்ம கிரகம் வந்து 6 இருக்கக்கூடாது. அதற்கு அதுவும் வந்து இந்த ஜாதகருக்கு ஒரு ஆத்ம பலம் இல்லை அப்படிங்கிறது உண்மை. அதேமாரி ஒவ்வொரு கிரகமும் சரி,
அதேமாரி சுக்கரன் கேது ஏழு. அப்போ சுக்கரன் கேது விரையாதிபதி பார்வையில், பஞ்சம சாணாதிபதி பார்வையில் லக்கணம் இருந்தால் கொஞ்சோண்டு வந்து அதீதமான ஒரு நிலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக வந்து ஒரு மருந்து மாத்திரைகளில் சரி பண்ணக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துது. அதாவது வரக்கூடிய நவம்பர் மாதத்தின் பிறகு ஒரு வாய்ப்பு உண்டு. அதேமாரி செவ்வாய் வந்து, ஏன்னா இந்த லக்கணத்திற்கு மிக ஒரு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் எங்கே இருக்குது அப்படின்னா நாளில். அதற்கு இந்த ஜாதகர் ஒரு கவனத்தோடு கையாண்டோம்னா அடுத்து வரக்கூடிய இந்த லக்கணம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் ராகு லக்கணத்தில் இருக்கார். அது ஒரு காரணம். அப்போ நம்ம மற்ற கிரகங்களையும் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுற்றி வந்து அதனுடைய தன்மைகள் வந்து ஒரு இறுக்கமான ஒரு பகுதியாக தான் காமிக்குது. திருவாதிரை நட்சத்திரம் 2022 திருவாதிரை நான்காம் மாதம் 2023 ஆகஸ்ட் மாதம் முடியுது. அதன் பிறகு இந்த ஜாதகருக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்களுடைய டாக்டர்கிட்ட சொல்லி இப்போ தற்காலிகமாக எப்படி தற்காலிகமான ஒரு மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிடலாம். இது நிரந்தர தீர்வு கிடையாது. 2023 ஆகஸ்டும் பிறகு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஒரு சில நிகழ்வு எப்படி கொஞ்சமாக வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும், ஒரு யோகத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ வந்து முதல் கட்டமாக வந்து 2022 11வது மாதத்தின் பிறகு ஒரு முதல் கட்டமாக ஒரு தீர்வு உண்டு. அதேமாரி இரண்டாம் கட்டமாக முழுமையான அல்லது ஒரு மேம்பட்ட ஒரு தீர்வு அப்படிங்கிறது வந்து 2023 ஆகஸ்ட்டின் பிறகு ஒரு உண்டு அப்படிங்கிறத அச்சேலக்கண பத்ததியில படி சொல்கிறோம். நிறைய நிகழ்வுகள் வந்து அச்சேலக்கண பத்ததியோட இன்றைக்கி பெரும் பயன்பாடு அப்படின்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜி தான். இந்த ஜாதகருக்கு எப்படி வந்து இந்த நோய் வந்துச்சு, ஏன்னா ஒரு நிகழ்வுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு நிகழ்வுகள் ஒரு கிரகங்கள் இயக்குது அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஏஎல்பியில் பிரிச்சுருக்குறோம். அப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்குது அப்படின்னா நம்ப முடியுதா? நம்ம கண்டிப்பாக வந்து அச்சேலக்கண பத்ததியோட உயர்நிலை வகுப்பில் வந்து இதுதான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு நிகழ்வும் வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தம் தான் அந்த நோய்களுக்கு காரணம். நீங்கள் ரொம்ப எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க, எந்தளவுக்கு யதார்த்தமாக இருக்கிறீங்க, எந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து வளமாக மாறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாமே மாற்றம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு மருந்து உண்டு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் உண்டு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக வந்து எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் முருகன் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வளமாக்கட்டும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.